ஸோ ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம புது வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஜாவா அடிஷன். அந்த வீடியோ இந்த கேம்ல என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸ் அதுக்கப்புறம் சர்வைவல் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்குற மைன்கிராஃப்ட் ஜாவா அடிஷன். ஸோ வந்து நம்ம இதில் இன்னொரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டு உள்ள போகலாம். ஸோ நம்ம வேர்ல்டு பேர் என்ன வைக்கலாம் கார்த்தி? பிகா கேமிங்னு வைக்கலாம் அஜித். ஓகே, பிகா கேமிங் ஒயிட்டின்னு வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ நம்ம டேரக்டாக கிரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துட்டு உள்ள போவோம். இது வந்து ஒரு சர்வைவல் மோட். ஆமாம், இந்த சர்வைவல் மோட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்ம கார்த்தி சொன்ன மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நிறைய சாம்பிஸ் அது இதுன்னு இருக்கு. நம்ம எல்லாத்தையும் சர்வைவ் பண்ண போனோம். எனக்கு இதில் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் எனக்கும் கார்த்திக்கும் கொஞ்சம் திங்ஸ் நிறைய தெரியும். ஸோ அதனால் போகணுன்னு முதல்ல வேலை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டேரக்டாக நம்ம உட்ஸாக கலெக்ட் பண்ண முடியும். அதை கலெக்ட் பண்ணணும், ஏன்னா அதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு போக முடியும். இப்போ பார்ப்போம் வேர்ல்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் சுற்றி பார்த்துப்போம் என்ன நல்ல நம்ம இருக்கிற நல்ல பிளேஸா இல்லை கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டிங்கான பிளேஸ்னு நம்ம உட்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ உட்ஸ் தான் இந்த கேமுக்கே மெயினில் அர்ஜுன். ஆமாம், உட் இருந்தாலும் நம்மளால் கிராஃப்டிங் டேபிள் உருவாக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆமாம் அர்ஜுன், அப்போதான் வந்து இந்த கிராஃப்டிங் டேபிளில் தான் நம்மளால எல்லாமே பண்ண முடியும். இந்த மாதிரி வீடு உருவாக்குறது, அதுக்கப்புறம் இந்த வந்து மரத்தெல்லாம் ஒன்றும் நிறையா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி நிறையா பண்ண வேண்டியது இருக்குல்ல அர்ஜுன். ஆமாம், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. உட்லேருந்து அதாவது உட்லேருந்து ஸ்டோன், ஸ்டோன்லேருந்து அயன், அயன்லேருந்து டைமண்டு, கோல்டு அப்படி இப்படி போவோம். ஓ, ஸோ அதெல்லாம் நம்ம திடீர் டைமண்ட்லாம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம அயனால் தான் பண்ண முடியும். அயன் அயன் பிக்காக்ஸால் தான் நம்ம அதை உடைக்கணும். அது அயன் பிக்காக்ஸில் உடைக்காமல் வேறு எதாவது நம்ம பிக்காக்ஸில் உடச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு டைமண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அப்புறம் நம்ம ரொம்ப ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய உட்டு வேணும் நம்மளுக்கு. ஆனால் அந்த இந்த உட்டுலாம் வச்சு தான் வந்து நம்மளால் வந்து இதெல்லாம் பண்ண முடியல, கிராஃப்டிங் டேபிள்லாம் பண்ண முடியல. நம்ம கிராஃப்டிங் டேபிள் நமக்கு ரொம்ப மெயின், அதை வச்சு தான் நம்மளால் எல்லாம் கிராஃப்டிங்கும் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய உட்ஸ் கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம கலெக்ட் பண்ணுற உட்டு பேர் ஓக் லாக். ஓ ஓகே, இப்போ வந்து இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஜெர்த்திங் வச்சுட்டு இந்த கிராஃப்டிங் இருக்குல்ல ஓக்ல நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு ஓக் பிளான்ஸ்னு சில உட்டு கிடைக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் வச்சா நாலாவது கிடைக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துப்போம். 60 வந்துருக்கு. ஸோ முதல்ல நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கிடுவோம். எடுத்து சுற்றி வச்சு ஒரு கிராஃப்டிங் டேபிள் வந்துடும். ஸோ அதை எடுத்து நம்ம இங்கே இப்போதைக்கு இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஸ்டிக்ஸ் அது இது கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் ஸ்வாடு ஆக்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டிக்ஸ் உருவாக்கிப்போம். ஒரு பிக்காக்ஸ், இன்னொரு ஒரு ஆக்ஸ் கிரியேட் பண்ணிப்போம். ஏன்னா ஆக்சிஜன் இந்த கேமுக்கு மெயின்ல அப்படின்னு இல்லை, ஸ்வாடு கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்வாடு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் அர்ஜுன். நம்ம ஸ்வாடு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹெவி அடிக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே இப்போ வந்து மறுபடியும் போவோம். இந்த ஊரெல்லாம் நம்ம கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். இது ஒரு கேவ் தானே அர்ஜுன்? ஆமாம், இது உள்ளே ஒரு கேவ் மாதிரி ஆழமாக போயிட்டே இருக்குது. உள்ளே ஏதாவது நிறைய ஜாம்பிஸ் அதுன்னு இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக தான் போகணும். ஸோ நான் வந்து ஒரு சாடு எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் பெரிய கேவ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அர்ஜுன். ஆமாம், இது இது கோல் தானே அர்ஜுன்? ஆமாம், கோலை நம்ம உட்டை வச்சு கொஞ்சம் அடித்து எடுத்துப்போம். ஏன்னா இப்போ நம்ம இப்போதைக்கு நம்மளால் உட்டு தான் பண்ண முடியும். இங்கே நிறைய கபில் ஸ்டோன் இருக்குது, கபில் ஸ்டோனும் எடுத்துக்கலாம்ல அர்ஜுன். நம்ம கபில் ஸ்டோன் எடுத்து நம்ம அப்புறமா இதை கன்வெர்ட் பண்ணி நம்மளால் ஸ்டோனில் எது வேணால் பண்ண முடியும். ஸ்டோன் கொஞ்சம் பவராக இருக்கும். ஸோ நல்ல ஸ்டோன் நம்ம அடிச்சு கொஞ்சம் எடுத்துப்போம். ஓகே அர்ஜுன், இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் கோல் இருக்கு, அது மட்டும் எடுத்துப்போம். என்ன சொல்றது, சுவாமியாக தான் இதாக இருக்கும். இது அயன் தானே அர்ஜுன்? ஆமாம், அயன் தான். ஸோ ஆனால் நம்ம அயன் இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்டோன் நிறைய எடுத்துப்போம். ஸ்டோன்லேருந்து அப்படியே அயனை எடுத்துட்டு போயிடலாம். ஸோ கொஞ்சோண்டு இது கூட இருக்குது, அதுலேருந்து நம்ம இப்போயே ஒரு ஸ்டோன் பிக்கெட்ஸ் உருவாக்கிக்கலாம்ல அர்ஜுன். ஆமாம், ஸோ அப்படின்னா ஒரு கிராஃப்டிங் டேபிள் உருவாக்கிப்போம். இந்த கிராஃப்டிங் டேபிள் நம்ம கூட வச்சுப்போம், அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். ஆமாம் அர்ஜுன், நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு மடியும் இந்த மாதிரி போட்டு ஒரு இது வந்துடுச்சு, ஸ்டோன் பிக்கெட்ஸ். ஸோ வச்சு நம்ம அயனை அடிச்சு எடுத்துப்போம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மூணு அயன் பிளாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அயன் ஓகே, இப்போ வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் கோல் இருக்குது. கோல்லாம் நம்மளுக்கு நிறைய தேவையில்ல அர்ஜுன். நம்ம எவ்வளோ கோல் இருக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ கோல் எடுத்துக்கோ. ஏன்னா ரெச்சு டார்ச்லாம் எடுக்க முடியும். ஏன்னா டார்ச் வச்சு நம்ம ஹவுஸை லைட் அப் பண்ணிக்க முடியும். அப்புறம் கோல் அப்புறம் இந்த மாதிரி கேவுக்குலாம் நம்ம வரும்போது டார்ச் வச்சு நம்ம இது பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம சுற்றி என்ன இருக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் டார்ச்ல இப்பயே நல்லா இது அதை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அர்ஜுன். ஆமாம், அதனால கோல் நமக்கு சமைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் எடுத்துப்போம்.
இப்போதைக்கு நாலு இருக்கு, அதை இப்போ மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெள்ளத்தை திரும்பி நம்ம யூஸ் பண்ணால் அப்படியே விட்டுரு வேணா, நம்ம அடிச்சு எடுத்துப்போம். ஓகே ஓகே அர்ஜுன், இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப பெரிய கேவ் தான் நினைக்கிறேன் அர்ஜுன். அங்கே கொஞ்சம் அயன் இருக்கு, அயனும் இருக்கு, கோல் இருக்கு, ரெண்டுமே எடுத்துப்போம். ஆ ஓகே அர்ஜுன், இது பேட் தானே அர்ஜுன்? இந்த பேட் வச்சு என்ன தெரியும், என்ன அர்ஜுன் பண்ணா? பேட் எதுவும் இல்லை, ஜஸ்ட் கேவில் அங்கங்க எது இருக்கும், அதெல்லாம் நமக்கு எந்த யூஸும் இல்லை. ஓ ஸோ ஜஸ்ட் அந்த இருட்டுலாம் அந்த இதுவும் இருக்கும் சொல்லிட்டு அந்த லாஜிக் இல்லை கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஜாம்பி இருக்குமா அர்ஜுன்? இதுக்கு எதுவும் இல்லை, ஏதாவது ஆழமாக அங்கே இங்கே அவங்க ஏதோ ஒரு சாம்பி மாதிரி இருக்குது, சாம்பி தான் அது. ஓ ஓகே, நம்ம இப்போ அயன் எடுத்துக்கலாம். இங்கே நிறைய எக்கச்சக்கமாக அயன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக அயனில் எடுத்துகிட்டு ஒரு வீடு கட்டணும்ல அர்ஜுன்? கொஞ்சம் மைனிங் பண்ணிப்போம், அப்புறம் வீடு கட்ட ஆரம்பிப்போம். ஓகே அர்ஜுன். அர்ஜுன் அது யாரு? அர்ஜுன் யாரும் அங்கே இருக்கிறாங்க, யாரும் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துக்கோ. அது யாரோ இருக்காங்க அங்கே, நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஏதோ சிரிக்கிறான், பயமாக இருக்கு, அவன் பேர்லாம். அது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து வீடு கட்ட போகலாம் அர்ஜுன். ஸோ இந்த இடத்துல நம்ம வீடு கட்டிடலாமா அர்ஜுன்? இங்கே ஒரு வீடு கட்டிடுவோம், ஒரு சின்னதாக பெரிய ஒரு செலவு இருக்குது. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம போக இன்னும் நல்லா பெருசாக்கிடலாம் அர்ஜுன். இல்லை ஏதோ கிடைக்குது, இதில் என்னது அர்ஜுன்? வீட் சைடு. ஸோ இந்த வீட் சைடு வச்சு நமக்கு வீடு கிடைக்கும். இந்த வீடு வச்சு நம்ம நிறைய அனிமல்ஸ்லாம் டேம் பண்ணலாம், கவு, ஷீப், அப்புறம் வந்து ஹார்சஸ், அது மாதிரி அனிமல்ஸ்லாம் டேம் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த கிராஸை நம்ம கிளியர் பண்ணும், இது ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் ஆகும், இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக வீட்ஸ் நிறைய கிடைக்கும் வீட்ஸ். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு வீடு கட்டிடலாம் அர்ஜுன். நம்ம கிட்ட 40 ஓக் பிளான்ஸ் தான் இருக்குது, இதை வச்சு நம்ம ஒரு வீடு கட்டிடுவோம். ஓகே ஓகே, இது 3 ஓகே இல்லை அர்ஜுன்? 3 கரெக்டாக இருக்கும். ஒரு நமக்கு ஜம்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹைட் இருந்தால் நமக்கு போதும். ஓகே இது இந்த சைஸ் ஓகே இல்லை அர்ஜுன்? ஓகே, இந்த சைஸ் நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப குட்டியே போ, பரவாயில்ல, போக பார்த்துப்போம். இன்னும் வந்து நம்ம நிறைய இப்போது ஷீப்லாம் அழிக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா ஷீப் கிட்ட இருந்தால் நமக்கு இது கிடைக்கும். ஓகே நம்ம ஷீப் தேடுவோம், அங்கே இருக்கிற ஷீப் தானே அர்ஜுன்? ஆமாம், அங்கே ஷீப் இருக்குது, அதுவும் அடிச்சுக்கிட்டு அப்புறம் வுட்டும் நம்ம சேர்த்து எடுத்துப்போம். ஓகே அர்ஜுன், இந்த வுட்டுலாம் நம்மளுக்கு நிறைய தேவை வீடு கட்டுறதுக்கு. நம்ம நிறைய இது பண்ணுறதுக்கெலாம் இருக்குது, நிறைய மாடும் இருக்குது, ஆனால் அதுவும் அடிச்சு எடுத்துப்போம், ஏன்னா நம்ம சாப்பாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நம்மளுக்கு உள்ளெலாம் கிடைக்குது, உள்ள வச்சு தான் நம்மளால ஒரு இதுவே பண்ண முடியல அர்ஜுன். உள்ளா நல்லா பெட் உருவாக்க முடியும். ஸோ ஷீப் நமக்கு முதல்ல முதல்ல பார்த்தோம்னா ஷீப் ரொம்ப முக்கியம். ஆமாம், அந்த உள்ள வச்சு தான் நம்மளால பெட் உருவாக்க முடியும். அப்போ தான் வந்து நம்மளால நைட்டில் வந்து தூங்க முடியும், இல்லைனா வந்து நம்மளால தூங்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஜாம்பிஸ்லாம் பக்கத்தில் வந்து நம்மளை வந்து அடிச்சுட்டு இருக்கோம்ல அர்ஜுன். ஆமாம், பெட்டு மட்டும் இல்லைனா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நம்மளால ரொம்ப நாளைக்கு சர்வைவும் பண்ண முடியாது. ஸோ டக்குனு நம்ம டே பாஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு பெட் உருவாக்கி ஆகணும். ஓகே ஓகே அர்ஜுன், இதுவே ஐடியா போதும். ஓகே இப்போ நம்ம மரத்தை உடைக்கலாம். ஓகே ஐயோ, சரி ஓகே இது உடஞ்சிச்சு. நம்ம ஸ்டோன் தான் உருவாக்கி ஆக்கணும்னு நினைக்கிறேன் அர்ஜுன். வீடுக்கு போனா ஸ்டோன் வச்சு நம்ம எல்லாத்தையும் உருவாக்கிடலாம். இதுக்கு நம்ம கையாலே உட்டை அடிச்சு எடுத்துக்கோம். ஓகே இந்த 3 ஓகே இல்லை அர்ஜுன், இந்த 4 வந்துருச்சு, எடுத்துக்கலாம். ஓகே ஒரு சிக்கன் தானே அது? ஆமாம், அதுவும் நம்ம இந்த உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை அடிச்சு எடுத்துக்கோம், ஏன்னா அது கூட நம்ம வறுத்து சாப்பிடலாம். ஆ ஓகே, ஆக்ஸ் வச்சு தான் வந்து நம்மளால மரத்தை ஈஸியாக உடைக்க முடியும். அதே இப்போ வந்து நம்ம ஸ்வாடால் அதுக்கப்புறம் பிக்காக்ஸ் அதெல்லாம் உடைச்சோன்னா உடைக்க முடியாது. பிக்காக்ஸ்னால் வந்து இந்த மாதிரி மைனிங் போகும்போது யூஸ் பண்ணுறது தான். நைட்டு வேறு ஆகிட்டே இருக்குது, நல்லா ஈஸியாக பண்ணிவிட்டு டப்புன்னு போகணும் இந்த இடத்த விட்டு. இங்கே ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே இதே நம்ம போதும், இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ இது நம்ம மேலே இது பண்ணிடலாம்ல அர்ஜுன்? இப்போ நம்ம எல்லா வீடெல்லாம் பாதிக்க கட்டிலாம் 40 கட்டிச்சு மேலே போட்டுரு.
ஓகே ஸோ இந்த மேலே போகிறதுக்கு நான் கொஞ்சம் இது எடுத்துக்கிறேன் டர்ட்டு. ஸோ இந்த மாதிரி டர்ட்லாம் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் இந்த மாதிரி அதாவது மைனிங்லாம் போகும்போது கொஞ்சம் இதுவாக இருந்து தான் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒன்று போட்டு ஐயோ ஓகே இப்போ மறுபடியும் நான் இங்கே உடச்சி டர்ட்டுன்னு நமக்கு இன்னும் அவ்வளோ பெரிய பிளாக் இல்லை எப்படினா நமக்கு ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மேலே போக ஒரு டக்குன்னு ஒரு பிரிட்ஜை கட்டிக்கிட்டு அந்த சைடு போகிறது எல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டர்ட்டு எவ்வளோ எடுத்துக்கணுமோ அவ்வளோ ஆசை அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இப்போதைக்கு இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக டர்ட் எடுத்துக்கிறோம். ஜாம்பி நம்மளை கடிக்குள்ள இருக்கும். ஆமாரா க்ரீப்பர் அதுங்கெல்லாம் இருக்கு நிறைய க்ரீப்பர் நிறைய ஸ்கெலிட்டன்லாம் இருக்கு ஒன்று ஒரு ஒரு மாதிரி அடிக்கும். ஸோ க்ரீப்பருங்கிறது நம்ம கிட்ட வந்து வெடிச்சிடும் வெடிச்சா நமக்கு நிறைய டேமேஜ் ஆகும். இன்னொரு வந்து சாமிங்கிறது நம்ம நார்மலாக வந்து அடிக்கும் ஆனால் அது நமக்கு ரொம்ப பவராக அடிக்கும். அடுத்தது ஸ்கெலிட்டன் வந்து எதுவும் பண்ணாது ஆனால் நமக்கு ஆரோ உடோசுவாங்க நமக்கு நம்ம நிறையா அப்கிரேட் இருந்தால் தான் நம்ம அழிக்க முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் ஸ்கெலிட்டன்லாம் அழிக்க. ஸோ ஒரு மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு எது ரொம்ப பயமான ரேட்டிங் இது மறக்க முக்கியில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதை பிடிச்சிங்கன்னா லைக்கும் பண்ணிடுங்க ஷேரும் பண்ணிவிடுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த உள்ளுலாம் வைப்போம். உள்ளு இங்கே மூணு வச்சுட்டு கீழே வந்து இங்கே மூணுன்னு மூணு வச்சோம்னா ஒரு பெட்டு. ஓகே இப்போ வந்து இப்போதைக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம படுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இதுவும் பண்ணிடலாம் அர்ஜுன். நம்ம இப்போதைக்கு நம்ம டோரும் கிரியேட் பண்ணிடலாம். ஆக்ஸ் இருந்தால் தான் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியும்ல. கேட்க நம்ம ஸ்டிக்ஸ் உருவாக்கணும். ஆமாம் நம்மளுக்கு நிறைய டார்ச்சும் வேணும் அர்ஜுன். டார்ச் நம்ம போக போக கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வெப்பன்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகே நம்ம இங்கே உடச்சிடலாமா இங்கே உடைக்கலாமா அர்ஜுன்? இங்கே உடச்சினால நம்ம இங்கே பெட்டராக இருக்கும். ஏன்னா போயிட்டு வர ஏன்னா அங்கே பெட்டில் இருக்கிற நமக்கு இடிக்கும் அது. இது மாதிரி கிளியரே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே டார்ச் வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு நாங்கள் இவ்வளோ சின்னதாக பண்ணியிருக்கோம். போப்போ நாங்கள் பெருசாக பண்ணுவோம். இது மாதிரி நிறைய ஐடியாலாம் எங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ போப்போ வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் கைஸ் வாட்டா. ஓகே பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் பார்க்குறோம். இதேமாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் நிறைய நம்ம சர்வைவெல்லாம் ஆடுவோம் நிறைய அட்வென்ச்சர்ஸ் அதுன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வாட்டா.